நண்பர்கள் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நாம் முடியல பார்க்க போகிறது வரக்கூடிய சிசிஎஸ்சி ஃபோர் குரூப் ஃபோர் மற்றும் விஓ எக்ஸாம்க்கான பொது தமிழில் என்னென்ன டாபிக் வந்து ரொம்ப முக்கியம், அது வந்து எப்படி ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டாக வந்துட்டே இருக்கும், ஒரு சில டாபிக் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். ஸோ அந்த டாபிக் நம்ம ரிவைஸ் பண்ணால் வரக்கூடிய எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். ஏற்கனவே எல்லா டாப்பிக்கும் நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க. ஸோ இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸில் எது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், எதில் இருந்தால் கொஸ்டின் வரலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். டென்த்து சமச்சர் புக்கில் உயர்தனி செம்மொழி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும், இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இருக்கக்கூடிய மேற்கோள் எல்லாமே எக்ஸாமில் கேட்கறது சான்ஸ் இருக்குது, நிறைய மேற்கோள்கள் இந்த டாப்பிக்கில் இருக்கும். ஸோ இந்த டாப்பில் இருக்கக்கூடிய மேற்கோள் எல்லாமே பார்த்துடலாம். வீறு நடை செம்மொழி தமிழ் மொழி, உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி. ஸோ இதுதான் சரிங்களா, இந்த மேற்கோள் வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பாவலரேறு பெரும் சித்திரனார். உயிர் மொழி, நமக்கு உயிர் வந்து ஒரு சித்திரம் மாதிரி சரிங்களா, நம்மளோட உயிர் வந்து ஒரு சித்திரம் மாதிரி, இல்லை செம்மொழி தமிழ் மொழி ஏதாவது ஒரு மொழி வந்து நமக்கு சித்திரம் போன்றது, பெரும் சித்திரம் போன்றது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாவலரேறு பெரும் சித்திரனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வீறு நடை செம்மொழி தமிழ் மொழி, உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி சொன்னது பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அதே போல திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் எப்படின்னு சொன்னது பருதிமார் கலைஞர். ஸோ திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் அப்படின்னு சொன்னது கலைஞர். இதில் பாருங்க, திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும், நம்ம கலைஞர் கருணாநிதி சொல்ற மாதிரி திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து கலைஞரை பேஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம் மொழி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம் மொழி. இதுல 16 பாவனார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். 16 அப்படின்றது ஒரு டீன் ஏஜ். ஸோ 16 வயசில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து நம்மள பாவா அப்படின்னு கூப்பிட்டா, பாவா அப்படின்னா மாமா. ஸோ மாமான்னு கூப்பிட்டா நமக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். 16 வயசில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து நம்ம பாவா அப்படின்னு கூப்பிட்டா நமக்கு பிடிக்கும். ஸோ பாவனார், 16 செவ்வியல் தன்மை அப்படின்னு கேட்டாங்கன்னா பாவனார். இதே போல 11 தகுதி கோட்பாடு சொல்லியிருப்பாங்க, அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர் முஸ்தப்பா. ஸோ 11 வயசில் கண்டிப்பாக 5வது முடிச்சதுக்கப்புறம் நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரெண்டு, ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு வேணும். ஸோ முஸ்தப்பா முஸ்தப்பா சாங் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்கான சாங் அதுதான். ஸோ 16 வயசுக்கு மேலே கண்டிப்பாக நமக்கு ஃப்ரெண்டு வேணும். அதே போல 16 வயசில் நமக்கு ஒரு மாமா பொண்ணு இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோம். 16னா பாவனார், 11 அப்படின்னா முஸ்தஃபா, ரெண்டுமே கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ க்ளூக்காக சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கொண்டான். ரொம்ப பழமையான மொழி எது எதுன்னு கேட்பாங்க. தமிழ் சீனம் சமஸ்கிருதம் லத்தின் ஈப்ரூ கிரேக்கம் இதெல்லாமே ரொம்ப பழமையான மொழிகள், 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்று தன்மையுடைய மொழிகள் இதெல்லாமே. தமிழ் சீனம் சமஸ்கிருதம் லத்தின் ஈப்ரூ கிரேக்கம், இதில் லத்தினும் ஈப்ரூவும் வழக்கிலிருந்து போயின. ஸோ இதை வந்து டைரக்ட் குவெஸ்டனாக கேட்பாங்க. லத்தினும் ஈப்ரூவும் வழக்கொழிந்து போயினேன், இப்போவுமே இருக்கக்கூடிய மொழிகளில் தமிழ் மொழி ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த கூட்டம் வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. உலகத்தில் மொத்தமாக எத்தனை மொழி இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா 6000 மொழிகள் இருக்குது. அதில் வந்து இலக்கண இலக்கிய வளமுடைய மொழிகள் மொத்தமாக 3000 மொழிகள். ஸோ அதில் பாதி. ஸோ மொத்தமாக இருக்கக்கூடிய மொழிகள் 6000 மேலே, அதில் வந்து இலக்கிய வளமுடையது 3000 மொழிகள், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. செம்மொழி தகுதிப்பாடுகள், ஸோ இதை தான் ஒன்று சொன்னோம். 11 தகுதிப்பாடுகள் தகுதி கோட்பாடுகள் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்தஃபா. ஸோ 11 முன்ன ஏற்கனவே நம்ம 16 பார்த்தோம், அது வந்து பாவனார். அடுத்து முதலில் மாந்தன் தோன்றிய இடம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா குமரிக்கண்டம், அவன் பேசிய மொழி தமிழ் மொழி, இது ரெண்டுமே டைரக்ட் குவஸ்டின். 3வது தமிழ் சங்கம் எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்றைய மதுரை சரிங்களா, 3வது தமிழ் சங்கம் இன்றைய மதுரை நடந்திருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான மேற்கோள், என்று முல தென்தமிழ் அப்படின்னு கேட்பாங்க. என்று முல தென்தமிழ் இது யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கம்பர். இது வந்து ரொம்ப முக்கியமான மேற்கோள், இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இருக்கக்கூடிய எல்லா மொழிகளை விட தமிழ் மொழியில் தான் நிறைய வேர் சொற்கள் இருக்குது அப்படின்றதா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். தமிழ் மொழியில் நிறைய வேர் சொற்கள், வேர் சொற்கள்னா உங்களுக்கு என்ன தெரியும், படித்தான் அப்படின்றத படி அப்படின்றதா ஒரு வேர் சொல், இந்த மாதிரி வேர் சொற்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி. படித்தான் அப்படின்றதுல படி அப்படின்றதான் வேர் சொல், இந்த மாதிரி வேர் சொற்கள் தமிழில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் ஒன்றே பிறமொழி சொற்களை நீக்கினாலும் இனிதின் இயங்க வல்லது. ஸோ தனியாக இயங்கக்கூடிய மொழி தமிழ் மொழி அப்படின்ற கூற்றையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எந்தெந்த மொழிக்கெல்லாம் தமிழ் மொழி வந்து தாய்மொழியாக இருக்குது அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் இருக்குது. கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளுவம், இதில் கன்னடம் தெலுங்கு மலையாளம் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும், துளுவம் அப்படின்றது மட்டும் நீங்கள் இதுவரையும் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளுவம் இது எல்லாத்துக்குமே தாய்மொழியாக இருக்கக்கூடியது தமிழ் மொழி. அதே போல் இந்த டைரக்ட் க்வெஸ்சன் கேட்பாங்க, பிராகுயி என்பது என்ன மொழி அப்படின்னு கேட்டாங்கன்னா வடமொழி சரிங்களா. பிராகுயி என்பது என்ன வகையான மொழி அப்படின்னு கேட்டாங்கன்னா வடபுல மொழி சரிங்களா. ஸோ பிராகுயிக்கும் தாய்மொழி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ் மொழி. இதை யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல் சரிங்களா. பிராகுய் மொழிக்கும் தமிழ் மொழி தான் தாய்மொழி அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தமிழர்கள் வாழ்வியல் இலக்கணத்தை எவ்வாறு பிரித்தார்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அகம்புறம் சரிங்களா, அகம்புறம் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்களிலும் எது வந்து ரொம்ப பழமையான இலக்கியம், ரொம்ப முதன்மையான இலக்கியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ் இலக்கியம்தான். உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள், சங்ககால இலக்கியங்கள் தான் உலகத்திலேயே மிக பழமையான இலக்கியங்கள் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது ஏற்கனவே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, இதில் இருக்கக்கூடிய அடிகளும் கேட்டிருக்காங்க. இந்த சங்க இலக்கியங்களில் மொத்தமாக எத்தனை அடிகள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே பாருங்கள் 26,350 அடிகள்.
இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 35 0 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 26 35 0 26350 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கபில் சோலபில், இவர் சொன்ன ரொம்ப முக்கியமான ஒரு கூற்று இருக்குது. இந்த கபில் சோலபில் எந்த நாட்டுக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் நாட்டு மொழியல் பேரறிஞர், சரிங்களா? இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. செக் நாட்டுக்காரர் இவர் வந்து. செக் நாட்டுக்காரர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கபில் சோல பில், இதில் பில் இருக்கா, அந்த பில்லை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பில்லை எப்பவுமே நமக்கு செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ செக் நாட்டு அறிஞர், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் கபில் சோல பில் என்ன கூற்று சொன்னார் அப்படின்னு அக்காலத்தே இவ்வளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, விரிவாக இருக்கக்கூடியது என்ன, பில் தான் இருக்கும். நம்ம ஒரு மளிகை சாமான வாங்குறோம், இல்லை மந்த்லி பட்ஜெட் பில் போடுறோம்னா பில் வந்து எப்பவுமே விரிவாக இருக்கும், சரிங்களா? ரொம்ப லென்த்தாக விரிவாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கபில் சோல பில் தான் இது சொல்லியிருக்காரு. அக்காலத்தே இவ்வளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை, ரொம்ப விரிவாக இருக்கக்கூடிய பில் வந்து வேற எதுலையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சொன்னது கபில் சோல பில். அடுத்து மேக்ஸ் முல்லர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டியிருக்கிறார். இதில் பாருங்க, மிகவும் பண்பட்ட மொழி அப்படின்னு யார் சொன்னது, மேக்ஸ் முல்லர். ஸோ இந்த ஒரு அடி ஞாபகம் வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி, நமக்கு முள் நிறைய கையில் கிழிச்சிதுன்னு வைங்களேன். ஸோ பண்படுவோம். ஸோ நிறைய அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பண்படுவோம். முள் வந்து இதயத்தில் நிறைய கிழிச்சிருச்சு, இல்லை கையில் கிழிச்சு, ஏதாவது ஒன்றை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸ் முல்லர் இதில் இருக்கக்கூடிய முள்ளை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. முள் வந்து நம்மளை குத்துச்சுன்னா நிறைய நம்ம பண்பட்டு வளருவோம். ஸோ மிகவும் பண்பட்ட மொழி தமிழ் மொழி, இந்த மாதிரி குழு வச்சுக்கோங்க. அடுத்து சங்க இலக்கியங்களுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சங்க இலக்கியங்களுக்கு இன்னொரு பேர் வந்து மக்கள் இலக்கியம். ஸோ சங்க காலத்தில் வந்து மக்கள் மக்களாக தான் இருக்காங்க, தமிழ் சார்ந்து மட்டும்தான் வாழ்ந்துருக்காங்க. எந்த ஒரு சமயம் சார்ந்தோ இல்லை எந்த ஒரு கடவுள் சார்ந்தோ அவங்க வாழ கிடையாது, மக்கள் மக்களாக வாழ்ந்துருக்காங்க. ஸோ மக்கள் இலக்கியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான மேற்கோள், தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது அப்படின்னு சொன்னது கெல்லட். ஸோ புல்லட் ஓட்ட ஓட்ட நமக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். புல்லட் வண்டி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஓட்ட ஓட்ட நமக்கு பிடிக்கும். படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது, அந்த மாதிரி ஓட்ட ஓட்ட நமக்கு விருப்பத்தை உண்டாக்கும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இலக்கண நூல்களில் மிகவும் பழமையானது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்தில் எந்த எந்த விஷயத்துக்கு இலக்கணம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. எழுத்து, சொல், பொருள், இந்த மூன்றுக்கு மட்டும்தான் இலக்கணம் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? 5 இலக்கணம் தொல்காப்பியத்தில் கிடையாது, நமக்கு கிடைக்கல. எழுத்து, சொல், பொருள், இந்த மூன்றுக்கு மட்டும்தான் நமக்கு இலக்கணம் கிடைச்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், சரிங்களா? தொல்காப்பியம் பழசு அப்படின்றத நீங்கள் எழுதுவீங்க, ஆனால் எழுத்து, சொல், பொருள், இந்த மூன்றுக்கு தான் இலக்கணம் இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வி. தொல்காப்பியம் தொல்காப்பியரால் எழுதப்பட்டது, ஆனால் 5 இலக்கணங்கள் இருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தியம், சரிங்களா? அகத்தியர் எழுதின நூல் தான் அகத்தியம். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியரோட ஆசிரியர் தான் அகத்தியர். அவர் எழுதின அகத்தியம் அப்படின்ற நூலில் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இது 5க்குமே இலக்கணம் இருக்குது, சரிங்களா? இந்த 5க்குமே இலக்கணம் இருக்குது, அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அகத்தியமில் 5க்குமே இலக்கணம் இருக்குது, ஆனால் அது நமக்கு கிடைக்கல. தொல்காப்பியத்தில் 3 இலக்கணங்கள் தான் இருக்குது, அது நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளிர், இது யார் சொன்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா கணியன் பூகுன்றனார். இது உங்களுக்கு தெரியும். எந்த நூல் அப்படின்னு கேட்டானா புறநானூறு. யாதும் ஊரே யாவரும் கேளிர், புறநானூறு நூல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. யார் எழுதினாங்க, யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுதிருவீங்க கணியன் பூங்குன்றனார். எந்த நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா புறநானூறு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், செம்மொழி பாடல் கேட்டிருப்பீங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், இது எந்த நூல் இருக்கு, திருக்குறள். இது நமக்கு தெரியும். அடுத்து கீழே இருக்கூடிய அடியும் கேட்டிருக்காங்க, மக்கள் பண்பிலரை எப்படி வந்து பழிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரம், மக்கட்பண்பு இல்லாதவரை மரம் என பழிக்கிறது, திருக்குறள் வந்து இவ்வாறு பழிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், இது உங்களுக்கு தெரியும். நூல் வந்து சிலப்பதிகாரம். எழுத்து பிறப்பு முறைகள் எந்த நூலில் சொல்லுது அப்படின்னு கேட்பாங்க. எழுத்து பிறக்கக்கூடிய முறைகளை எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். தொல்காப்பியர் கூறும் எழுத்து பிறப்பு முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. எழுத்து பிறப்பு முறைகளை எந்த நூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியர். அது பற்றி எமினோ ஒரு மேற்கோள் சொல்கிறார், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய மொழியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய மொழியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது. சொன்னது யார் அப்படின்னா எமினோ. இதில் பாருங்க, நோவை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நோ சொல்லாமல் நம்ம அதை பின்பற்றணும், சரிங்களா? நோ சொல்லாமல் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை தான் தொல்காப்பியம் கூறுகிறது, பின்பற்றத்தக்க வழிமுறைகள். ஸோ வழிமுறைகளை நம்ம எப்பவுமே நோ சொல்லாமல் பின்பற்றணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மொழிக்கு எத்தனை ஒலிகள் இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 33 ஒலிகள் இருந்தால் போதும். ஆனால் தமிழ் மொழியில் எத்தனை ஒலிகள் இருக்குது அப்படிங்கிறதுனா 500 ஒலிகள் இருக்குது. ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா 33 இருந்தால் போதும், ஆனால் தமிழ் மொழியில் எத்தனை ஒலிகள் இருக்குது அப்படிங்கிறதுனா 500 ஒலிகள். அடுத்து செம்மொழிக்கான 11 கோட்பாடுகள் நம்ம சொன்னோம், 11 கோட்பாடுகள் யார் சொன்னது, முஸ்தபா சொன்னது அப்படின்னு பார்த்தோம். 11 கோட்பாடுகளை தகுதி கோட்பாடாக சொன்னார் அப்படின்னு பார்த்தோம். அந்த 11 கோட்பாடுகளும் முற்றிலும் பொருந்துமாறு அமைந்த ஒரே மொழி தமிழ் மொழி தான். அதுக்கு மேலேயும் தமிழ் மொழியில் செம்மைகள் அதிகமாக இருக்குது, அது தனி கூற்று.
ஆனால் 11 கோட்பாடுகளும் ரொம்ப எக்ஸாக்டாக பொருந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஒரு மொழி வந்து தமிழ் மொழி தான். இது வந்து தமிழ் மொழியோட சிறப்பு. தமிழ் மொழியை எப்போ இந்த செம்மொழியாக அறிவிக்கணும் அப்படின்ற போராட்டம் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1901 2004 வரை இதற்கான முயற்சி தொடர்ந்துருக்காங்க. 1901 வரை எப்போ வந்து தமிழை செம்மொழியாக அறிவித்தாங்க அப்படின்றத ரொம்ப டைரக்டான கொஸ்டின். நடுவண் அரசு 2004 அக்டோபரில் தமிழை செம்மொழியாக அறிவித்தது. ஸோ இயர் நோட் பண்ணிக்கோங்க, மந்த் நோட் பண்ணிக்கோங்க, இயர் வந்து 2004 அக்டோபர் மாதம். ஸோ இவ்வளோ தான் உயர்தனி செம்மொழி இந்த டாப்பில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய கேள்வி எல்லாமே இந்த டாப்பிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மேற்கோள்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மீதி எல்லாமே சும்மா தேரி மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. மேற்கோள்கள் கண்டிப்பாக படிச்சுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.